27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹியூமன் டிவியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நிறையா சினிமா நியூஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திபன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஒரு தனியார் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லவ் டுடேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து இந்த மாதிரி ஏன்டா இவ்வளோ நேரம் நல்லா தான்டா பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு ரெண்டா பார்த்திபன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் வந்து ஒரு டைலாக் வச்சுருந்துருப்பார். அதை வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சர்ச்சையினால தான் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி டைலாக் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திபன் சொல்லியிருந்தார். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கோமாளி படத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வந்தது, கதை திருட்டு பிரச்சனை வந்து வந்துச்சு. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட் வந்து இந்த இதே கோமாளி மாதிரியே ஒரு கதை வந்து ரெடி பண்ணியிருந்தாராம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை மாதிரி அதுவும் இருக்குன்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அதனால் வந்து பார்த்திபன் சார் வந்து கோமாளி டீம்கிட்டருந்து ஒரு 10 லட்ச ரூபா நஷ்ட ஈடாக வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்சனல் காண்டினால் தான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த பிரச்சனையை பற்றின இன்னும் தெளிவான அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ் திருமேனி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு தனியார் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 65 வந்து இவர் தான் வந்து இயக்குறதாக வந்து இருந்துச்சான். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தடம் படம் முடிச்சுட்டு வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறதா வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாராம். அதனால் வந்து அந்த படத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து உதயநிதி சொல்லிட்டனால தளபதி படம் வந்து பண்ண முடியாமலே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து அவர் வந்து தலை 62 வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து தளபதி இயக்குற ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அப்போ வந்து அவர் இழந்துட்டாரு. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரோட 10 தலை அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் இப்படின்னு சொல்லி ஒரு பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மார்ச் 17 இன்னைக்கு வந்து நடக்க போகுது நேரு ஸ்டேடியமில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 வந்து படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் தனஞ்செயன் போஃப்தா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இது வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் சைட்டில் வந்து ஒரு தகவலை வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் கூட்டி விட்டுருக்கு. ஸோ வந்து படம் எப்படி இருக்குன்றதை வந்து நம்மளும் சேர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கவின் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவர் ரீசெண்டாக நடித்த வெளியான டாடா படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சது. அது வந்து அவர் ஒரு லைஃப் கெரியருக்கே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைகிற ஒரு படமாகவும் அமைஞ்சது. ஸோ வந்து அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவரோட டைரக்ஷனில் வந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் வந்து அந்த படத்துக்கு மியூசிக்கும் போட போகிறாரு. ஸோ இது எந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு இந்த படம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாகவே அமையும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ வந்து இந்த படத்துக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நாக சைத்தன்யா அப்புறம் கிருதி ஷெட்டி இவங்களாம் நடித்து வெளியாக இருக்கிற கஸ்டடி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை வந்து வாங்குச்சு. ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து எல்லாருக்குமே தூண்டிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம ரிலீஸ் ஆகும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான சினிமா நியூஸஸ் இவ்வளோதான். நான் ஏதாவது சினிமா நியூஸை வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். 27 பைசா எதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ் ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.